Hi all, good morning. September 25 oda current affairs enna paakalam. NASA's first asteroid sample parachutes into Utka desert. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராய்டு இருக்கு இல்லையா, ஆஸ்ட்ராய்டுள்ள ஒரு பார்ட்டை மட்டும் நாசா ஸ்கூப் அப் பண்ணிட்டு அதை விண்வெளியில இருந்து நேற்று வந்து பூமிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது எங்கே லேண்ட் ஆயிருக்குன்னா, யூஎஸ்ல உள்ள ஒரு லேக்கர்ஸ் சால்ட் லேக்னு சொல்றாங்க, அதில் உள்ள உத்கா டெசர்ட்ல வந்துட்டு லேண்ட் ஆயிருக்கு. இதை எந்த விண்கலம், இது எது கொண்டு வந்தது அப்படி, இந்த எந்த ஏர்கிராஃப்ட் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிஸ் ரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் தான் கொண்டு வந்திருக்கு. இது ஒரு 6 இயர் ஜாயின்ட் மிஷன். இந்த மிஷன் ஆரம்பித்து 7 இயர்ஸ் ஆச்சு. 6 இயர்ஸ் அந்த ப்ராசஸில் இருக்குது. இதை யாரெல்லாம் சேர்ந்து பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி ப்ளஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் அரிசானா. இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து ரொம்ப கார்பன் ரிச் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ தட் விண்வெளியில் உள்ள பொருட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சிக்கு வந்து நாசாவுக்கு இது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்தே பாரத். நேற்றுக்கு வந்தே பாரத் ட்ரெயினை, ஒரு 9 ட்ரெயின்ஸை வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து நேற்றுக்கு ஆரம்பித்து வச்சாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் 25 ட்ரெயின்ஸ் வந்து ஆல்ரெடி இயக்கத்தில் இருக்குது. நேற்று ஒரே நாளில் 9 வந்தே பாரத் ட்ரெயினை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இது எல்லாம் எங்கே அப்படின்னு, எங்கே மேக் பண்ணாங்க அப்படின்னா, சென்னை பெரம்பலூரில் உள்ள ஐசிஎஃப்ல தான் வந்து மேக் பண்ணாங்க. இதில் எக்ஸ்ட்ரீம், அதாவது அதிகபட்சமான வேகம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 180 கிலோமீட்டர் வேகத்தில் வரைக்கும் செல்லக்கூடியவை. பட் எல்லாருமே வந்துட்டு 130 தான் வந்து மேக்ஸிமமாக பண்ணுறாங்க. அதில் ஆவரேஜ் ஸ்பீட் வந்துட்டு எப்போதும் எவ்வளோ ஸ்பீடில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 110 கிலோமீட்டர் பர் ஆர் இந்த ஸ்பீடில் தான் போகும். தமிழ்நாட்டுக்கு இதில் 2 ட்ரெயின் கிடச்சிருக்குங்க. ஒன்று சென்னை டு விஜயவாடா, ஒன்று தென் தமிழகத்தின் முதல் வந்தே பாரத் ட்ரெயின் சென்னை டு நெல்லை. இதில் அதிகமான நவீன வசதிகளோடு இருக்குது. ஜிபிஎஸ் ட்ராக்கர், ஒவ்வொருத்துக்கு தனி கேமரா, ஜிபிஎஸ் போர்ட்டு, அப்புறம் செல்ஃபோன் சார்ஜர் போர்ட்டு, ஃபுல்லாக ஏர் கண்டிஷன், ஆட்டோமேட்டிக் டோர், இந்த மாதிரி நிறைய நவீன வசதிகள் இதில் இருக்குது. இப்போ இதில் மோடிஜி வந்து பேசும்போது ஒரு ஸ்கீமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கதிசக்தி, இந்த ஸ்கீமை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதன்படி தான் நாங்கள் இதெல்லாமே செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காரு. இந்த பிஎம் கதிசக்தி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு 1 லைனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக இதை பற்றி வந்து ஒரு 6 மார்க்ஸ்க்கு இல்லை 12 மார்க்ஸ்க்கு எழுதுகிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு குரூப் 1 க்வெஸ்சன் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஆரம்பித்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பற்றி ஒரு டக்கு டக்குன்னு அந்த ஸ்கீம் என்னன்னு தெரிஞ்சிருந்தாலே போதும், 2-3 க்வெஸ்சன் எழுதியிருக்கலாம் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தடவை அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கிராமங்களில் ஊராட்சி மணி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து தமிழகத்தில் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து நாளைக்கு தொடங்கி வைக்கிறாங்க, செப்டம்பர் 26. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊராட்சிகள் பஞ்சாயத்துலலாம் நிறைய குறைகள் இருக்கும், மக்களின் குறைகள், அதை தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு மைய தொலைபேசி எண்ணை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் தான், இது ஒரு கட்டணமில்லா சேவை. இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னோம்னா நம்மளோட குறைகள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ரொம்ப வேகமாக தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ஊராட்சி மணின்னு வச்சுருக்காங்க. இதை எதை இன்ஸ்பயர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே சின்ன வயசில் மனுநீதி சோழன் அவர்களோட கதை தெரியும் இல்லையா. அங்கே அதுக்கு வந்து ஒரு பெல் இருக்கும். ஸோ யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா அந்த பெல்லை வந்துட்டு அடிப்பாங்க, உடனே வந்து அரசர் வந்து குறைகளை தீர்க்க வந்துடுவார். அதை இன்ஸ்பயரை வச்சு தான் வந்துட்டு இந்த ஊராட்சி மணி அப்படிங்கிற ஸ்கீமை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. எத்தனை நாளுக்குள்ளே உங்களோட குறைகள் தீர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு புரோட்டோக்கால் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பேஸ்டு கம்ப்ளைண்ட், அதாவது குடிநீர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், இல்லை கழிவுநீர், வாட்டர் பேஸ்டு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சேம் டே, வித்தின் டேவே வந்துட்டு நீங்கள் வந்து அதை சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோட் ஃபெசிலிட்டியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா 5 டேஸ்க்குள்ளே சால்வ் பண்ணணும்னு இருக்காங்க. கார்பேஜ், ஸ்ட்ரீட் லைட்டில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா 2 டேஸில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்கீம், நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட்டு, திருவள்ளூரில் வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த காசநோய் பரிசோதனை சிகிச்சை மையத்தை வந்து நேற்று ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. திருவள்ளூரில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிவாக்கத்தில் கொள்ளுமேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரில் தான் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், காசநோய், அந்த எராடிகேஷன் ஆஃப் டிபி டியூபர்குலோசிஸ் இருக்குல்ல, அந்த காசநோய் ஒழிப்பு திட்டம் வந்துட்டு WHO ஒரு இயர் சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து அதை விட குறைச்ச ஒரு இயரை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து நம்ம குறைச்சி தமிழ்நாடு வந்து அதைக்கும் முன்னாடி நாங்கள் வந்து டிபியை வந்து ஃபுல்லாக எராடிகேட் பண்ணிவிடுவோம், கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இயர் சொல்லியிருக்காங்க. இந்த இயரெல்லாம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. டிபி எராடிகேஷன் ப்ரோக்ராம் வந்துட்டு நிறைய இருக்குது, ஒரு 15 மார்க்ஸ்க்கு எழுதுகிற அளவுக்கு நிறைய இருக்குது, எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க.
ஒன் ஸ்டாப் டிபி சொல்யூஷன் அப்படின்னு நாங்கள் ஒன்று ஏற்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதிலிருந்து அதில் ஒரு சின்ன பிரிவாக தான் வந்துட்டு இந்த ஒருங்கிணைந்த காசநோய் பரிசோதனை மையத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு 20 கோடி ரூபாய் நேற்று நிதி ஒதுக்கி இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸ்ரே இருந்ததுன்னா பேஷண்ட்ஸ் தான் போய் அங்கே எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படி இல்லையா? பட் இந்த ஸ்கீம்ஸில் வந்துட்டு மொபைல் எக்ஸ்ரே யூனிட் இருக்குது. அதே மாதிரி நம்ம நிறைய ஆம்புலன்ஸ் எல்லாம் பார்ப்போம், அதே மாதிரி எக்ஸ்ரே யூனிட் கூட வந்துட்டு நிறைய வெஹிக்கல்ல இருக்கு. அதனால நம்ம ஈஸியாக மக்களை வந்துட்டு என்னென்ன நோய்கள் இருக்கு அப்படின்னு ஈஸியாக கண்டறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இலக்கிய வீதி இனியவன் பெயரில் விருதுகள். இதே மாதிரி தமிழுக்கு அதிகமான பங்களிப்பு கொடுத்த ஒரு கவிஞரோட பேரில் வந்துட்டு நாங்கள் கருத்தரங்கம் நடத்த போகிறோம், அவரை நாங்கள் பெருமைப்படுத்த போகிறோம், அவருக்கு ஒரு சிலை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் தான் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில் தமிழுக்கு அவர் ஆட்சி அரும் பணிக்காக இலக்கிய வீதி இனியவன் அவரோட பேரில் வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் கம்பன் விழா அப்படின்னு ஒரு விழா நடக்குதுங்க. அந்த விழாவில் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து இந்த விருது கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கவிஞர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும் சிலை அமைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு கவிஞர், அது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, நிறைய ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் வந்து நம்மளுக்கு நம்ம டெய்லி யூசேஜில் பார்த்துட்டே இருக்கோம். இப்போது ஒரு புது ப்ரோட்டீன் மோலிகோல் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மைசூர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பக் பஸ்டர் இதுதான் இதோட பேர். இது ஒரு ப்ரோட்டீன் மாலிகூலுங்க, ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தூய்மை இயக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாத்மா காந்தி அவர்களோட பிறந்தநாள் வந்து அக்டோபர் 2 தான். அந்த அக்டோபர் 2 முன்னிட்டு தான் வந்து நிறைய தூய்மை இயக்கம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வச்சிட்ருக்கோம் இல்லையா, ஸ்வச் பாரத் அந்த மாதிரி நிறைய தூய்மை இயக்கம் இந்தியாவில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த தூய்மை இயக்கத்துக்கு வந்து இப்போது நாட்டோட பிரதமர் வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அக்டோபர் 1 நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு தூய்மை இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இதில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 காலையில் 10 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த அக்டோபர் மந்த் ஃபுல்லாகவே From 2 to October 31st, அக்டோபர் 31st கூட ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இருக்காங்களா, அவங்களோட பிறந்தநாள். ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த தூய்மை இயக்கத்துக்கான பணிகளை நம்ம மேற்கொள்ளணும், அப்புறம் உள்நாட்டில் தயாரித்த பொருட்களை வந்து மக்கள் அதிகமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க. குறிப்பாக கைத்தறி கைவினை பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கி உள்ளூர் மக்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் உயர்த்தணும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஏஷியன் கேம்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏஷியன் கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சைனாவில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் 3 சில்வர் 2 பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த சில்வர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 சில்வர் வந்து படகு துடுப்பு போட்டி இருக்கு இல்லையா, துடுப்பு படகு போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ரெட்டையர் பிரிவில் 1 சில்வரும் டீமில் வந்துட்டு 1 சில்வரும் கிடச்சிருக்கு. அது போக துப்பாக்கி சுடுதலில் வந்துட்டு 1 வெண்கலம் கிடச்சிருக்கு. இன்றைக்கு காலையில் நிலவரப்படி இந்தியாவுக்கு 1 கோல்டு கிடச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டீம் வாங்கியிருக்காங்க. மென் டீம் வந்துட்டு 10 மீட்டருக்கு ஏர் அந்த துப்பாக்கி சுடுதலில் 10 மீட்டரில் ஏர் ட்ரிஃபல் இருக்கும் அந்த கேட்டகரியில் வந்துட்டு தங்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி காலையில் தான் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஓகே, இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான், மீதி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.